வணக்கம், இது ரெட்ரோ லுக் சினிமா. ரஜினிகாந்த் நடிப்புல உருவாக்கிட்டு வர ஜெயிலர் திரைப்படத்தை நெல்சன் இயக்கிட்டு வராரு. இந்த திரைப்படத்துல ரஜினி கூட ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், யோகி பாபு, வசந்த் ரவி ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க. இந்த திரைப்படத்தை நெல்சன் இயக்கிட்டு வராரு. அடுத்த ஆண்டு ஏப்ரல் இல்லனா மே மாதம் இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு கூறப்படுது. நெல்சன் இதுக்கு முன்னாடி விஜய் வச்சு இயக்கிய பீஸ்ட் திரைப்படம் சரியா கை கொடுக்கல. இருந்தாலும் நெல்சன் ஜெயிலர் திரைப்படத்தை சிறப்பா உருவாக்குவாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. திரைப்படத்துக்கு முன்னாடி நெல்சன் சிவகார்த்திகேயனை வச்சு டாக்டர் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனாரு. இந்த திரைப்படம் டார்க் காமெடி வகையார வச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் மாஸ் ஹிட் அடிச்சுச்சு. சிவகார்த்திகேயனும் நெல்சனும் பல காலமாகவே நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது நாம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த நிலையில ஜெயிலர் திரைப்படத்துல சிவகார்த்திகேயனை ஒரு காட்சியில நடிக்க வைக்க நெல்சன் ரஜினி கிட்ட கேட்டாரா. ஆனா அதுக்கு ரஜினிகாந்த் மறுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெயிலர் என்னுடைய திரைப்படமாகவே இருக்கட்டும் அப்படின்னு கூறினார். இந்த தகவலை மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்கிறாரு. இந்த செய்தி ரசிகர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இது பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்மளுடைய ரெட்ரோலுக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இது ரெட்ரோலுக்ஸ் சினிமா.